வணக்கம் நண்பர்களே, புதாசிய ஜோதிடம் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். நாம் இந்த காணொளியில் கடந்த நாட்கள் இனி கடக்கும் நாட்களை காணப்போகிறோம். சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும். அதாவது வருட கிரகங்களான ராகு கேதுக்கள், குரு சனி இந்த நான்கு கிரகங்களை வைத்து எந்த மாதிரியான யோக பலன்கள் இன்னொரு 6-7 மாத காலத்திற்கு கிடைக்கும் என்பதை இந்த காணொளியில் காண்போம். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதாவது கடந்த 2 காலமாக பார்க்கும் பொழுது சுகஸ்தானமான 4 வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருந்தார். தொழிஸ்தானமான 10 வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருந்தார். கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஸ்தானமான 6 வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று 2 கடந்து கொண்டிருக்கிறார். குரு பகவானுடைய சஞ்சார சூழ்நிலைகளும் கடந்த 2 காலமாக சரியில்லாமல் இருந்தது. தற்பொழுதும் அஷ்டமத்தில்தான் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த கால சூழ்நிலையை பார்க்கும் பொழுது கோச்சார கிரகங்களாக பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்றது. கடந்த கால பிரச்சனைகள் என்ன என்று கேட்டால் உங்களை கேட்கும் பொழுது என்ன சொல்வீர்கள்? படாத பாடுபட்டுவிட்டேன், கடன் அதிகமாக வந்துவிட்டது, அசிங்கம் அகுமானம், குடும்ப சூழ்நிலையே சரியில்லை, ஒரே பிரச்சனையாக தான் இருந்தது என்று சொல்வீர்கள். அப்படி இல்லை, அதாவது 100% அன்பர்களுக்கு மேல் கோடான கோடி பணம் சம்பாதித்து நல்ல செல்வாக்குடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் சனி பகவான் தான் காரணம். அதேபோல் 50% மேல் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததையும் விட்டுவிட்டு கடனையும் வாங்கி கடனுக்கு வட்டி மேல் வட்டியும் கட்டி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகள், தன்னுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வம்பு வழக்கு வில்லங்கங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அதேபோல் இதுவரை கோர்ட்டு கேஸ் என்று செல்லாதவர்கள் கூட கோர்ட்டு பக்கம் வழியை இழுத்து கொண்டு போய் விட்டது சனி பகவான் கடந்த 2 காலமாக. இதை வந்து சிம்மராசி அன்பர்கள் யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏன் நல்ல பலன், எனக்கு மட்டும் ஏன் கெட்ட பலன், எல்லோருமே சிம்மராசி அன்பர்கள் தானே அப்படின்னா அவரவர்னுடைய சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் நடைபெறுகிறது. அதாவது ஒருவர் என்னிடம் கேள்வி கேட்டார், இளம் வயது முதலே, அதாவது சிறு குழந்தை முதலே 60 வரை நான் வந்து நல்லா சௌக பாக்கியமுடன் ஓஹோன்னு கோடீஸ்வரனாக வாழ்கிறேன், நீ சொல்வது எல்லாம் பொய் என்றார். அதாவது ஜோதிடம் என்பது இது வந்து பொது பலன். பொது பலன் என்பது 50% நல்ல கோடீஸ்வரர்களாகவும் 50% அன்பர்கள் கடன்காரர்களாகவும் இருப்பது ஒரு ராசியில் உண்மை. இது வந்து பொது பலனாகத்தான் வரும். உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே சில பிரச்சனைகள் ஜாதக மூலமாக சொன்னாலும் அதற்கு வந்து அவர்கள் வந்து மறுக்கிறார்கள். இன்னொரு 2 உங்களுக்கு வந்து சரியில்லாமல் கிரக சூழ்நிலைகள் இருக்கின்றது என்று சொன்னாலும் அவர்கள் அதை வந்து ஏற்க மறுக்கிறார்கள். நல்ல பலன்களை சொன்னால் மட்டுமே அனைத்து ராசி அன்பர்களுமே ஏற்றுக்கொள்கிறார்கள். இது வந்து கால சூழ்நிலையினுடைய கொடுமை. அதாவது கெட்ட பலன்கள் சொல்வதற்கு ஜோதிடர்கள் பயப்படும் சூழ்நிலை வந்து இந்த கலியுகத்தில் ஏற்பட்டுவிட்டது. கடந்த காலங்கள் நடந்த விஷயங்கள் உங்கள் கண்முன்னே தோன்றும், அது வந்து உங்களுக்கே தெரியும். இனி நடக்க போகிறது, அதாவது ஒரு இன்னொரு 7 காலம் சனியினுடைய பெயர்ச்சி காலம் இருக்கின்றது. இதுவரை சனி பகவானால் எந்த மாதிரியான பலன்கள் நடைபெறும், ராகு கேதுக்களினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றது, குரு பகவானுடைய சஞ்சார சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றது என்று வருங்கால பலன்களை பார்ப்போம். சனி பகவான் 6 வீட்டில் அமர்ந்தாலும் அவர் வந்து வக்கரகதியில் இன்னொரு 100 பயணம் செய்ய போகிறார். சனி பகவானுடைய கெடு பலனுடைய தன்மை வந்து குறையும். ஏனென்றால் கடந்த காலங்களில் அஷ்டமஸ்தானம் வந்து வெறுமையாக கிரகம் இல்லாமல் இருந்தது. அதனால் அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து கடன் வந்தது, உடலில் நோய் வந்தது, தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் வீட்டு கதவை தட்டியது, வம்பு வழக்கு வில்லங்கம் என்று உங்கள் இல்லத்தை தேடி தேடி ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து கொண்டிருந்தது. தற்பொழுது அஷ்டமாதிபதி குரு பகவானை அஷ்டமத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி பார்வை என்பது குரு பகவானை பெரிதாக பாதிக்காது. ஏனென்றால் குரு பகவான் வந்து தேவ குருவனுடைய குருவாக இருக்கும் பொழுது சனி பார்வை
சனியினுடைய கெடுபலன்கள் என்பது அஷ்டமஸ்தானத்தில் விழும் பொழுது கெடுபலன்கள் குறையும். குருவனுடைய தன்மை மூலமாக உங்களுக்கு வந்து தேவையில்லாத பயம், கடந்த காலங்களில் தேவையில்லாத பயம் இருந்துச்சு, மற்றவர்கள் முன் நின்று பேசுவதற்கு ஒரு தயக்கம் தடுமாற்றமெல்லாம் கடந்த காலம் இருந்தது. அந்த சூழ்நிலைகள் தற்பொழுது மாறும். உடல் ஆரோக்கியத்தில் சீரும் சிறப்புமாக நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடிய சூழ்நிலை சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குரு புத்தி, குரு தசையை விட்டு விடுங்கள், குரு புத்தி நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக வரும்பொழுது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்துகளை ஏற்படுத்துவார், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிவிடுவார். குரு புத்தி நடக்கக்கூடிய அன்பர்கள் மட்டும் கவனம் நிதானமாக கண்ணும் கருத்துமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி பார்த்து கொள்ளுங்கள். கேது பகவானுடைய சஞ்சார சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகளிடம் சற்று கவனம், அவர்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அவர்களுடைய பேச்சுவாக்கில் உங்களுக்கு வந்து சில மன சங்கடங்களையும் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக ஸ்தலங்கள், ஆன்மீக வழியில் சுற்றுலாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகளெல்லாம் இன்னொரு 7 மாத காலத்திற்கு சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு. இது வந்து கேது பகவான் உங்களுக்கு உருவாக்கப் போகிறார். உங்களுடைய முயற்சிகள் ஓரளவு வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கேது பகவான் வந்து ஏற்படுத்தப் போகிறார். தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலிருந்து தற்பொழுது வந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 9ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது தன்னுடைய தந்தையை விட தான் அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ராகு பகவான் ஏற்படுத்துவார். சூரியனை விட ராகு பகவான் வந்து சற்று உயர்ந்தவர். 9 நவகிரகங்களில் சூரியன்தான் ராஜாவாக இருக்கின்றது. அதற்கு மேல் ராகு பகவான் ஒரு நல்ல ஒருபடி உயர்ந்து தந்தையை விட தன்னுடைய முன்னோர்களை விட அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காரகன்தான் ராகு பகவான். 9 பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த ராகுவால் வெளியிடம், வெளியூர், வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தற்பொழுது செய்யக்கூடிய வேலை தொழிலில் நல்ல வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு. ராகு கேதுக்கள் குரு சனி பகவானை வைத்து பொது பலனாக சிம்மராசி என்பவர்களுக்கு சொல்லப்படுகிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில், உங்களுடைய வசதி வாய்ப்புகளின் அடிப்படையில் நீங்கள் மேற்படி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்றால், நல்ல தொழில் தொடங்க வேண்டுமென்றால் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற்றுக்கொள்ளுங்கள். தற்பொழுது வந்து கோச்சார கிரகங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. கடந்த கால 2 வருடத்தினுடைய கஷ்ட பாதிப்புகள் சிம்மராசி என்பவர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். தற்பொழுது வந்து கடன் வாங்கும் சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பா. நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.